அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. இந்த வீடியோவுடாக நீங்கள் பார்க்க போகிறது tamilauction.com என்ற இணையதளத்தில் நீங்கள் உங்களுடைய விளம்பரத்தை எப்படி பதிவு செய்வதுன்றது. அதாவது இதில் விளம்பரம் பதிவு செய்கிறதுக்கு ஃப்ரீ. இதில் நீங்கள் முதல்ல இணைந்து கொள்ள வேணும். அதாவது இந்த இணையதளத்தில் நீங்கள் உங்களை இணைத்த பிறகு நீங்கள் இதில் விளம்பரத்தை பதிவிறக்க முடியும். நீங்கள் இணைந்து கொள்வதும் ஃப்ரீ. ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட விளம்பரத்தை இதில் பதிவிறக்கலாம். ஓகே, நான் ஒரு சின்ன ஒரு சுருக்கமான ஒரு வீடியோ அதை முடிக்க விரும்புகிறேன். ஒரு நண்பர் கேட்டிருந்தார் தனது விளம்பரத்தை எப்படி இதில் பதிவிறக்கிறேன்று, எனக்கு அது கொஞ்சம் சிரமமாக இருக்குன்ற கேட்டிருந்தார். அவருக்காக இந்த வீடியோ. ஓகே, நாங்கள் வந்து எங்களை பதிஞ்சா பிறகு நீங்கள் லொக்கின் பண்ணுறீங்க. லொக்கின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட விளம்பரத்தை செய்கிறதுக்கு இதில் போய் ஒரு மூன்று மொழிகள் இருக்குது. உங்களுக்கு பிடித்த மொழியில் நீங்கள் வந்து விடுறீங்க. அதுக்கு பிறகு இதில் ஃப்ரீ சேல் அந்த ஐட்டம்னு இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இது வந்து கிளிக் பண்ண பிறகு இங்கே வந்து நீங்கள் ஐட்டத்தை என்ன மாதிரி நீங்கள் விற்க போகிறீங்க, அதாவது ஆக்ஷனில் விற்க போகிறீங்களா, பைட் நோவா, அல்லாட்டி டச் ஆக்ஷனா, அல்லாட்டி அட்வர்டைஸ்னா. ஸோ நாங்கள் இன்றைக்கு இப்போ செய்ய போகிறோம் அட். அப்போ அட்டை நாங்கள் அமர்த்துறோம். அமர்த்திட்டு அதுக்கு பிறகு நீங்கள் எந்த கட்டக்குறிக்கில் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வரப்போகுதுன்றது. ஓகே, அவர்கிட்ட தமிழில் டியூஷன் கொடுக்க போகிறேன்னு. அப்போ நாங்கள் அதுக்கு புக்குக்குள்ளே போய் சில்ட்ரனுக்கு போவோம். அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் என்றதை அழுத்துவோம். அழுத்தின பிறகு இப்படி மூன்று இது வரும். இதில் நீங்கள் ஒன்று ஜெர்மனில் இருக்குது, ஒன்று இங்கிலீஷில் இருக்குது, அடுத்து தமிழில் இருக்குது. தமிழில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கொடிக்கு கீழே தமிழில் இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷில், இங்கே மேலே ஜெர்மனில். இப்போ இதில் நீங்கள் தலையங்கத்தை போகிறீங்க. இந்த மூன்றுலேயும் நான் ஏற்கனவே ரெடியாக்கி வச்சுருக்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் இந்த கொப்பி அடிப்போம். கொப்பி அடிச்சுட்டு மேலே வந்து நாங்கள் தலையங்கத்தை போடுறோம். நீங்கள் இதில் வந்து ஜெர்மன் மொழி தெரியாட்டி நீங்கள் ஆங்கிலத்திலே போடலாம். அதே மாதிரி தமிழில் நீங்கள் தமிழில் போடலாம். ஸோ நீங்கள் அப்படி இல்லாட்டி ஆங்கிலத்திலேயும் எல்லாத்துலேயும் ஆங்கிலத்தில் மூன்றுக்கும் நீங்கள் ஆங்கிலமும் பாவிக்கலாம், அல்லாட்டி நீங்கள் மூன்றுக்கும் தமிழும் பாவிக்கலாம், அல்லாட்டி மூன்றுக்கும் நீங்கள் ஜெர்மனும் பாவிக்கலாம். ஸோ அதுக்கு பிறகு இதில் நீங்கள் அதாவது இதில் வந்து நீங்கள் நான் டியூஷன் இன் தமிழ்ன்ற சும்மா ஒரு உதாரணத்துக்கு போட்டிருக்கேன். இதில் நீங்கள் விளக்கமாக எவ்வளோத்துக்கு நீங்கள் அதிகமாக எழுதுகிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோத்துக்கு கூகுள் வந்து அதை தேடி பிடித்து உங்களுக்கு இன்னும் விளம்பரம் அதிகரிக்கும். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தெரியாதவர்களுக்கு தயவு செய்து நீங்கள் எழுதுகிற கூட வசனங்களை சேர்த்துக்கொள்ளுங்கள். கூட வசனங்கள் எவ்வளோத்துக்கு நாங்கள் சேர்த்துக்கொள்கிறோமோ அவ்வளோத்துக்கு உங்களோட விளம்பரம் அதிகரிக்கும். அதனால் உங்களுக்கு வருமானமும் அதிகரிக்கும். ஓகே, அடுத்தது கீழே தான் ஒரு சின்ன ஒரு நண்பற்ற இதுதான், அது அதை அப்படியே கொப்பி அடித்து வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே நீங்கள் வந்து நான் எல்லாத்தையும் நான் இப்போதைக்கு வீடியோ பெருக்கக்கூடாதுக்காக சின்னனாகவே அதாவது எல்லாத்தையும் தமிழ்லேயே நான் போடுறேன். ஸோ இதில் நீங்கள் வந்து எங்கெங்கே நடுவில் விடணுமா, அல்லாட்டி இதில் பெருசாக நீங்கள் பெரிய எழுத்தில் வரணுமா, அல்லாட்டி நீங்கள் கலர் மாற்றணுமா, எல்லாத்தையும் நீங்கள் இதில் மாற்றிக்கொள்ளலாம். எவ்வளோத்துக்கு டிசைன் பண்ணி நீங்கள் செய்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு விளம்பரம் அழகாக இருந்தால் தான் பார்ப்பவர்களும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவார்கள். ஸோ இப்படி நீங்கள் ஒரு அழகு படி போட்டு அதாவது அதுக்கு பிறகு நீங்கள் இதை கொப்பி அடித்து இந்த மூன்று இதுக்குலேயும் போய் நீங்கள் போட்டிங்களாக இருந்தால் ஓகே. இப்போ நாங்கள் மூன்றுலேயும் எழுதியாச்சு, அதாவது உதாரணத்துக்கு தான் எழுதிக்கிறேன். நீங்கள் அந்த மூன்றுலேயே நீங்கள் எழுதின பிறகு பேர்ந்து நீங்கள் அந்த நீங்கள் கொடுக்க போகிற டியூஷனை பற்றி ஒரு ஃபோட்டோவோ ஒரு விளம்பரம் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோன்னு எடுத்திங்களா இருந்தால் அதுவும் இன்னும் நல்லது. ஓகே, நான் வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு போடக்கூடிய அளவுக்கு என்ன ஃபோட்டோக்கள் இருக்கோ 12 ஃபோட்டோக்கள் இதில் பதிவிறக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் பொருட்கள் விற்கலையும் செய்ய வேண்டியது, இதே மாதிரி தான் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் செய்யக்கையும் செய்ய வேண்டியது. என்ன நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இதில் வந்து அட்வர்டைஸனுக்கு நீங்கள் அட்டை அமர்த்துறீங்க. பொருட்கள் விற்கல நீங்கள் மேலே உள்ள இதில் இருக்கிற இரண்டையும் அழுத்துறீங்க. இது வந்து டச் ஆக்ஷன்ன்றது, இது வந்து காசு குறைஞ்சோண்டு போகிற ஆக்ஷன். இதை விரும்பினாலும் நீங்கள் செய்யலாம். ஆனால் இது வந்து நீங்கள் 100 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது 100ல் இருந்து கீழே 10 வரையும் நீங்கள் குறைக்கிறதுக்கு இதில் செட் பண்ணலாம். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட நீங்கள் பொருள் விற்கிறதுக்கும் இதையே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே, அதுக்கு பிறகு இதில் நீங்கள் வந்து எத்தனை பொருள் இருக்குது, அதாவது இப்போ நீங்கள் டியூஷன் கொடுக்க போகிறீங்கன்னா ஒரு ஒரு டியூஷனுக்கு அதுக்கு நான் 10 போடுறேன்,
இது டியூஷனுடைய நான் இதில் பத்தண்டு போடுறேன், பத்தண்டு போட்டு இதில் வந்து நீங்கள் உங்கள்ட விலையை நீங்கள் கொடுக்கலாம், எவ்வளோ ஆக முடியும் என்றதை நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி அதை நீங்கள் எந்த ஃபோன் உண்டாக அங்கே சொல்லியும் கொடுக்கலாம், கட்டாயம் கொடுக்க வேண்டிய இல்லை. ஓகே, அதுக்கு பிறகு இதில் வந்து நீங்கள் டைம் செட் பண்ணுறீங்க. ஓகே, ஒரு ஒரு கிழமைக்கு இது இருக்குதுன்ற மாதிரி, இல்லாட்டி ஒரு மாதத்துக்கு விடலாம், இல்லாட்டி 3 மாதத்துக்கு விடலாம். நீங்கள் விரும்பின மாதங்களுக்கு நீங்கள் விட்டுக்கொள்ளலாம். அதாவது அனைத்தும் அனைத்தும் இது ஃப்ரீயான சேவை. அதுக்கு பிறகு இந்த 3 மாதம் முடிந்த பிறகு திருப்பி 24 தினம் ஆரம்பிக்கலாம் என்று நீங்கள் விடலாம். அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட இடம், நீங்கள் இருக்கிற போஸ்ட்கோட். ஸோ அதுக்கு பிறகு இது வந்து அந்த பொருளை வந்து நீங்கள் பிக்கப் பண்ணலாமா, இல்லாட்டி அது என்ன என்ன மாதிரின்றதை நீங்கள் செய்யலாம். நீங்கள் இது எல்லாத்தையும் வந்து பிக்கப் எல்லாம் ஃப்ரீ, ஷிப்பிங் ஃப்ரீ என்று விட்டிங்கன்னா சரி, பிரச்சனை இல்லை. ஏன்னா இது பொருள் ஒன்று விற்க மட்டும்தான் அது பிரிவினப்படும் இந்த போஸ்ட் இது இந்த இந்த இடங்கள். ஆனால் இதை கரெக்டாக நீங்கள் செட் பண்ணியே விடணும், இல்லாட்டி அதை போகாத தொடர்ந்து. ஸோ அதுக்கு பிறகு இன்னும் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன். இதில் நீங்கள் எழுதுவோம் வேறமாக விஷயத்தை எழுதுவவங்க அதை நீங்கள் எப்படி அதை படிப்பிக்க போகிறீங்கன்னு, ஒன்றில் நீங்கள் இணையதளம் ஊடாக ஸ்கைப் ஊடாக படிப்பிக்க போகிறீங்கன்னா நீங்கள் அதில் எல்லாத்தையும் ஸ்கைப் நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் அதாவது ஸ்கைப்பின் ஐடி எல்லாத்தையும் கொடுத்து விளக்கமாக விவரமாக எழுதினாத்தான் உங்களோட அவர்கள் கான்டாக்ட் பண்ணுவார்கள். ஓகே, அடுத்த கீழே பார்ப்போம். கீழே வந்து நீங்கள் விரும்பினா இந்த 4க்கும் இப்படி ஒரு சின்ன ஒரு டிக் பண்ணலாம். ஓகே, இதை நீங்கள் 15 வைக்க விரும்பினால் 15 வைக்கலாம், நான் 15 வைக்கல. ஸோ இவ்வளோ தான் இந்த நீங்கள் செய்ய போகிற அட்வர்டைஸ்மெண்ட். இனி இதில் இந்த அழகுப்படுத்துறது உங்களை பொறுத்து, நீங்கள் என்ன மாதிரி எல்லாம் டிசைன் பண்ணி செய்ய போகிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் செய்து கொள்ளலாம். ஸோ இந்த இவ்வளோ இதுக்கு பிறகு இதை நீங்கள் வந்து ஸோ சேவ் பண்ணுறீங்க. இப்போ திருப்பி என்னோக்க சேவ் பண்ணுறீங்க. இப்போ இப்போ போய் பார்த்தீங்களா இருந்தால் ஸோ இங்கே இதுதான் நீங்கள் எழுதின அந்த டியூஷன். இது நான் சிம்பிளாக கொடுத்த உடைய ஒரு வடிவிலாக இருக்குது. நீங்கள் வடிவாக நீங்கள் க்ளீனாக எழுதினீங்கன்னா வடிவாக இருக்குது. ஸோ இப்போ போய் நீங்கள் முன்பக்கத்தை பார்த்தீங்களா இருந்தால் முன்பக்கத்தில் வந்து நீங்கள் போட்ட அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து முன்னுக்கு வந்து நிற்கும். ஓகே, நீங்கள் இதை யாரையான ஒரு ஆள் அதை பார்க்க கேட்கல, அவர்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்து உங்களுடன் தொடர்பு கொள்ள வாய்ப்பு உண்டு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதாவது இப்படித்தான் நீங்கள் தமிழ் ஆப்ஷனில் வந்து ஃப்ரீயாக உங்கள்கிட்ட வணிகங்களை, அதாவது உங்களோட தொழிலோ இல்லாட்டி என்ன பிஸ்னஸ் இருந்தாலும் இதில் நீங்கள் ஃப்ரீயாக அட்வர்டைஸ்மெண்ட் செய்து கொள்ளலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, அதே நேரத்தில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இதை பார்த்து மற்றவர்களும் இதில் வந்து அட்வர்டைஸ்கள் செய்ய முடியும், அதில் இல்லாட்டி ஒரு பொருளை விற்க முடியும், இல்லாட்டி வாங்கக்கூட முடியும். மலிவான இங்கே இருக்கின்ற மலிவான பொருட்களை வாங்கவும் முடியும். ஸோ இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.